ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கூட்டா. தமிழ் சினிமாவை உலக அளவில் பேசும் அளவிற்கு கொண்டு சென்ற டைரக்டர்களில் நம்ம சங்கர் சாரும் ஒருவர். தற்போது உலகநாயகன் சார் கமலஹாசன் சாரை வைத்து இந்தியன் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வர்றாரு. இந்தியன் 2 படத்துடைய படப்பிடிப்புகள் இந்த நவம்பர் மாதத்தோட முடியுது. இதனை தொடர்ந்து உடனே தன்னுடைய அடுத்த படத்திற்கான வேலைகளை அவர் ஆரம்பிக்க உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில இந்தியன் 2 பட வேலைகள் முடிந்தவுடன் நம்ம சங்கர் சார் தல அஜித்துடன் தல 61 படத்துல இணைய இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்திலேயே நம்ம சியான் விக்ரமும் இருக்காராம். இரண்டு பேருக்கும் ஏத்த மாதிரி கதை ரொம்பவே வலுவாகவும் இருக்கான். சோ இந்த தகவல் உண்மையாகும் பட்சத்துல விக்ரம் சார் சங்கர் சாருடன் இணையும் மூன்றாவது திரைப்படம் இது. அஜித் சாருடன் இணையும் முதல் திரைப்படம் இது. இதற்கு முன்னாடி நம்ம விக்ரம் சார் அன்னியன் ஐ அப்படின்ற படங்கள்ல சங்கர் சாருடன் இணைந்து பணியாற்றிருக்காரு. சோ அந்த படங்களும் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்கு. சோ தல தற்போது எஸ் வினோத் சாருடைய டைரக்ஷன்ல வலிமை அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. சோ இந்த படத்துல அஜித் சார் அவர்களுடைய கதாபாத்திர பெயர் பவர்ஃபுல்லாக கெத்தான பெயராக இருக்கும் அப்படின்னு முன்பே நம்ம தகவலை பார்த்திருந்தோம். மேலும் வலிமை திரைப்படத்துல அஜித்சருடைய கதாபாத்திரத்தின் பெயரானது நமக்கு நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஆமா, வலிமை திரைப்படத்துல அஜித்சருடைய பெயர் அர்ஜுன் அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான். மகாபாரதத்துல அர்ஜுன் கதாபாத்திரம் மிகவும் வலிமை மிக்கது போலவே இந்த படத்துல நம்ம அஜித்சருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, இந்த படத்துல அஜித்சருடைய பெயர் அர்ஜுன் தான். இதை தொடர்ந்து மற்றொரு தகவல் சோசியல் மீடியால செம்மையா வைரல் ஆகிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். டைரக்டர் மணிரத்னம் சார் தற்போது பொன்னியின் செல்வன் அப்படின்ற நூலை தழுவி சரித்திர படம் ஒன்றை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. பெரும் பொருட்செலவுல தயாராகும் இந்த படத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய துறைகள்ல நடிக்கும் முக்கிய நடிகர்கள் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. 5 மொழிகள்ல உருவாகி வரும் இந்த படத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த படத்துல ஆதித்ய கரிகாலனாக விக்ரம் சாரும், ராஜராஜ சோழனாக ஜெயம் ரவி சாரும், வந்தியத்தேவனாக கார்த்தியும், பழுவேட்டை ராயனாக சரத்குமார் சாரும், சுந்தர சோழனாக அமிதாப் பச்சன் ஆகியோரும் நடிக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து ரிஷா, நிழல் ரவி, பார்த்திபன் ஜெயம் ரவி, ரகுமான், ஐஸ்வர்யா ராய் போன்ற பல செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. சுமார் 800 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 2 படமாக தயாராகிட்டு வருதா. உண்மையாவே சொல்ல வேண்டும் அப்படின்னா பாகுபலி விட அதிகமான பட்ஜெட் தான். 5 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்தை 2 பாகமாக பிரித்து வழங்கியிருக்காங்க. பாகுபலி படத்துல ராஜமௌலி சார் காட்சிக்கு காட்சி சுவாரஸ்யம் கூட்டி அனைத்து ரசிகர்களையும் ரசிக்க வச்சாரு. ஆனா மணிரத்னம் சாருடைய படம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட சிலரால மட்டுமே அவருடைய படங்களை ரசிக்க முடியும். இருந்தும் எந்த புற்றுல எந்த பாம்பு இருக்குமோ யாருக்கு தெரியும் அப்படின்றது போல திடீர்னு மிரட்டலாக ஒரு படத்தை மணிரத்னம் சார் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல தாய்லாந்துல முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு தற்போது சென்னையில இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதற்கான அரங்குகளும் ரெடி ஆகிட்டு வருதா. மிரட்டலான மணிரத்னம் சாரை பார்க்க போறோம். ஜாலி ஜாலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. சார், ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கொண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.